அண்மை செய்தி, பிரதமரின் புதிய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளவர்கள் தற்போது தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது குறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர் வணக்கம், இதன் முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் நிலர்த்தி. தற்போது வரை அதிகாரப்பூர்வமான அமைச்சர்கள் பட்டியல் அறிவிப்பு வெளியாகாத நிலையில் ஓரளவு அனுமானத்தில் பல யூகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக தற்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரதமர் இல்லத்தில் ஒரு தேநீர் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த தேநீர் விருந்துக்கு குறிப்பிட்ட எம்பிக்கள் மட்டுமே அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்துதான் தற்போது அங்கு அழைக்கப்பட்டிருப்பவர்கள் மட்டுமே இன்று பிரதமருடனோ அல்லது அதற்கு பின்பாகவோ மத்திய அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலையில் பதவியேற்க இருக்கும் அந்த எம்பிக்களுக்கு தேநீர் விருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேநீர் விருந்தில் தற்போதைய ஏற்கனவே முந்தைய அமைச்சரவையில் இருந்த ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அர்ஜுன் ராம் மெக்வால், பிரகலாத் ஜோஷி, சர்பானந்த் சோனோவால், சிவராஜ் சிங் சவுகான், அதே போல அமித் ஷா, ஜோதிரேய சிந்தியா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல கூட்டணி கட்சிகளான கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் குமாரசாமி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், லாலன் சிங், அதே போல பிரதாப் ராவ் ஜாதவ், தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பிக்களான ராம்மோகன் நாயுடு, பெம்மாசாணி சந்திரசேகர், அதே போல அந்த எல்ஜேபி கட்சியின் சிராக் பஸ்வான், ஆர்ஜேடியின் ஜெயந்த் சௌத்ரி, ஏஜேஎஸ்டிஓ கட்சியின் சந்திரசேகர் சௌத்ரி, இந்த உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினருக்கும் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களிடத்தில் பிரதமர் உரையாடி இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதைய தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, அதே போல முன்னாள் தலைவரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரில் யாரோ ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என ஒரு தகவல் வெளியாகி வந்தது. அதிலும் குறிப்பாக தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கேபினட் அந்தஸ்து பதவி காலையில் கேபினட் அமைச்சர் பதவி இருப்பதாக காலையில் தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது அவரும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனும் சரி அழைக்கப்படவில்லை. ஏற்கனவே இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவருக்கு மட்டுமே அழைப்பு விடுத்திருக்கிறது. அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக தற்போதைய நிலையில் இருந்து வருகிறார். எனவே தமிழகத்துக்கு எப்பொழுதும் போல அந்த சென்ற அமைச்சரவையில் இருந்த எல் முருகன் மட்டுமே தற்போதைய நிலையில் அவர் அமைச்சராக வர வாய்ப்புள்ளது. அதுவும் இணையமைச்சரா அல்லது ஏதேனும் கேபினட் துறை கொடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. இது அனைத்துமே மாலை 7:15 மணிக்கு மேலாக பிரதமர் பதவியேற்ற பின்பாக அமைச்சரவை அமைச்சர்கள் யார் யார் என்ன அமைச்சர்களாக பதவி ஏற்கிறார்கள் என்பது பொறுத்துதான் தெரிய வரும். அல்லது அதற்கு முன்பாக பாஜக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வரக்கூடிய அமைச்சர்கள் பற்றிய அதற்கு முன்பாக வெளியாகவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருமே பிரதமரின் புதிய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளவர்கள் தற்போது தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக எல் முருகன் தவிர தமிழ்நாட்டிலிருந்து வேறு எந்த தலைவரும் இந்த ஒரு தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவலை செய்தியாளர் ஜாஃபர் வழங்கினார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர்.